நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே அரவேணு சக்கத்த கிராமத்தில் அமைந்துள்ள டிசில்வா அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையில் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 50க்கும் மேற்பட்ட ஊனமுற்றோர் படித்து வருகின்றனர். மேலும் மாணவர்களுக்கு போதிய இடவசதி இல்லாததால் மாணவர்களுக்கு அறக்கட்டளை மூலம் கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்று கோல் இந்தியா லிமிடெட் இயக்குநர் ராஜேஷ் சந்தர் முயற்சியால் கோல் இந்தியா லிமிடெட் சார்பாக 36 லட்சம் செலவில் கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதன் திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். அதுபோல மாணவர்கள் சென்று வர மினி பேருந்து வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பேசுகையில், மத்திய அரசால் தற்போது ஊனமுற்றோர் நலன் கருதி 1250 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அடுத்ததாக நாம் அனைவரும் ஏற்பாடு உள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி சென்ட்ரல் மினிஸ்டர் திரு டாக்டர் எல் முருகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். கலந்து கொள்ளணும்னு என்னுடைய ஆவாவை தெரிவித்துக் கொண்டு உங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். எல்லாக நமஸ்காரம். அப்புறம் இந்த சிங்கரவாத சண்முகம் நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தொடங்கியவர், அதை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக